தமிழகத்தில் ஒரே கட்டமாக மே 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களின் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் வேட்புமனு தாக்கல் செய்ய ஏப்ரல் 29ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 30ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை செய்யப்படும் என்றும் மனுவை திரும்ப பெற மே 2ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரளாவில் மே 16ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களிலும் மே 19ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். அசாமில் 2 கட்டங்களாகவும் மேற்கு வங்கத்தில் 6 கட்டங்களாகவும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. General elections to the Legislative Assembly of Tamil Nadu, covering 234 assembly constituencies, will also be held in one phase. The notification issues on 22nd April, last date for making nomination 29th April, scrutiny of nomination 30th April, last date for withdrawal 2nd May, and the date of poll will be 16th May along with Kerala. Puducherry, covering 30 assembly constituencies, 30, again election will be, voting will take place in one phase. Notification issues 22nd April, last date for nomination 29th April, scrutiny of nomination on 30th April, last date for withdrawal 2nd May, and the date of poll 16th May, 16 May, along with Tamil Nadu and Kerala.